Hi viewers, welcome to Grandma's Child Channel. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் என்னோட அம்மம்மா எனக்கு சொல்லி தந்த கறித்தூள் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காய்ந்த கொச்சிக்காய் 750 grams, கொத்தமல்லி 500 grams, மிளகு 100 grams, சின்ன சீரகம் 100 grams, பெருஞ்சீரகம் 100 grams, கருவேப்பிள்ளை 2 கைப்பிடி நிறைய, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். அடுப்பில் தேவையான அளவு பாத்திரம் உள்ள வச்சு ஹீட்டானதும் கோகோனட் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கோகோனட் ஆயில் ஹீட்டானதும் எடுத்து வச்சு 750 கிராம் காஞ்ச கொச்சிக்காயில் அரைவாசியை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த கறித்தும் வறுத்து முடியும் வரைக்கும் அடுப்பு மெல்லிய ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொச்சிக்காயை கன நேரமாக வறுக்க தேவையில்லை, எரிஞ்சிடமன்றதால 1.5 மினிட்ஸ் வறுத்தா போதுமானது. கொச்சிக்காயை 5 மினிட்ஸாக நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். ஸ்லைட்லி ப்ரௌன் கலர் ஆனால் மட்டும் போதும். வறுத்த கொச்சிக்காயை வேறையாக எடுத்துக்கொள்ளுவோம். அதே போல் மீதியாக இருக்கிற கொச்சிக்காயையும் சேம் விதத்தில் வறுத்தெடுத்து வேறையாக எடுத்துக்கொள்ளலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட்டானதும் 500 கிராம் கொத்தமல்லி 100 கிராம் மிளகு கருவேப்பிள்ளையையும் ஆட் பண்ணி கொள்ளுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்து கொள்ளுவோம். ஃபஸ்ட்டுக்கு 1.5 மினிட்ஸ் நல்லா வறுத்தெடுக்க வேணும். கருவேப்பிள்ளையில் ஈரத்தன்மை போகும் வரைக்கும் நல்லா வறுக்க வேணும். இந்த கறி பவுடரை வெஜ் நான்வெஜ் எல்லா கறிக்குமே யூஸ் பண்ண இயலும். கருவேப்பிள்ளையும் சேர்த்து வறுக்கிறதால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, கறியும் நல்ல வாசனையாக இருக்கும். இன்னும் 1-5 மினிட்ஸ் நல்லா வறுத்தெடுத்து கொள்ளுவோம். மொத்தமாக கொத்தமல்லி கலவையை 10 மினிட்ஸ் நான் வறுத்திருக்கிறேன். நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இனி இதை ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தேன் கொச்சிக்காவோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஹீட்டானதும் 100 கிராம் பெருஞ்சீரகத்தையும் 100 கிராம் சின்ன சீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் கெதியாகவே வரப்பற்றமன்றதால் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் மட்டும் வறுத்தெடுத்தால் போதுமானது. 5 மினிட்ஸாக நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோனே இறக்கினால் சரி. ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த கொச்சிக்காய் கொத்தமல்லியோடு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். 1 ஹவர் நல்லா ஆற விட்ட பிறகு மிக்சியில் அல்லது மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கொண்டா கறி பவுடர் ரெடி ஆயிடும். வாவ், சூப்பர் வாசனையான கறி மசாலா பவுடர் ரெடி ஆயிட்டுது. நான் சொன்ன குவான்டிட்டியில் இந்த கறி பவுடரை ரெடி பண்ணினா 2 மந்த்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ண இயலும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸையும் போட்டு விடுங்க.
உங்களை அதிகமாக நம்புங்க, வாழ்க்கை வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.